எல்லாருமே ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 வரை யூஸ் பண்ணியிருக்கீங்க. புதிய அட்டகாசமான ஃபியூச்சரோட ஆண்ட்ராய்டு கியூ வரப்போகுது. இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும். இதுவரை ஆண்ட்ராய்டில் ஒவ்வொரு வெர்ஷனும் ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்க. அதில் கிட்கேட், லாலிபப், மார்ஷ்மெல்லோ, நோகெட், ஓரியோ, பை, இப்படி ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கியூக்கு என்ன நேம் வச்சுருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். என்ன நேம் வைக்கலான்னு கூகுள் இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ என்ன நேம் வைக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஆண்ட்ராய்டு கியூவில் பீட்டா வெர்ஷன் 2019 மார்ச்லேயே வந்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த டிவைசஸ் மட்டும்தான் அஃபிஷியலாக பீட்டா வெர்ஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேபிள் வெர்ஷன் 2019 ஆகஸ்டில் தான் ரிலீஸ் ஆகும்னு கூகுள் சொல்லியிருக்காங்க. சரி, இதில் என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம யூசர் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லொக்கேஷன் பெர்மிஷன். இப்போ நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது லொக்கேஷன் பெர்மிஷன் கேட்கும். இதுக்கு முன்னால் இருக்கிற வெர்ஷன்லலாம் அலோ அல்லது டெனி அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும். இந்த வெர்ஷனில் மூணாவது ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இந்த ஆப்ஷனில் நீங்கள் ஆப் யூஸ் பண்ணும்போது மட்டும் லொக்கேஷன் ஆன் ஆகும். ஸோ இதனால் ஜிபிஎஸ் ஃபுல்லாக ஆனில் இருந்து பேட்டரி ட்ரெயின் ஆகாமல் தேவைப்படும் போது மட்டும் லொக்கேஷன் ஆன் ஆகும். ஸோ கூகுள் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனை இந்த வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிற ஃபியூச்சர் என்னென்னா டார்க் மோட். பேட்டரி பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும்போது இந்த டார்க் மோட் யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி கம்மியாக ட்ரெயின் ஆகும். டிஸ்பிளே பிரைட்னஸ் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுற விரும்புகிறவங்களுக்கு டார்க் மோட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிற ஃபியூச்சர் ஸ்க்ரீன் ரெக்கார்டர். நம்ம எல்லாருமே ப்ளே ஸ்டோரில் இருந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணிகிட்ருக்கோம். இனி எந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனும் இல்லாமல் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரோலிங் ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷனும் வச்சுருக்காங்க. இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப் பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா அந்த பேஜை லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி ஃபுல் பேஜையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற ஃபியூச்சர் என்னென்னா டெஸ்க்டாப் மோட். இந்த ஃபியூச்சரில் நிறையா பக்ஸ் இருக்கிறதுனால இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த வெர்ஷனில் வருமா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்க்க போகிறது லைவ் கேப்ஷன். நீங்கள் ஏதாவது ஆடியோ வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதோட லிரிக்ஸ் புரியலனா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதோட லிரிக்ஸை பார்த்துக்கலாம். இது எல்லா ஆப்லேயுமே சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வெர்ஷனில் இருக்கிற ஹைடன் ஃபியூச்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே இருக்கிற ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எல்லாமே ஆடியோ வீடியோ ஃபார்மேட் எல்லாமே சப்போர்ட் ஆகும். இந்த வெர்ஷனில் இன்னும் ரெண்டு ஆடியோ வீடியோ கோடர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா. அடுத்து பார்க்க போகிற ஃபியூச்சர் என்னென்னா ஸ்மார்ட் ரீப்ளே நோட்டிஃபிகேஷன். இப்போ நம்ம ஃபோனில் மெசேஜ் வந்தால் மேலே நோட்டிஃபிகேஷன் வரும், அதில் ரீப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனும் வரும். இந்த வெர்ஷனில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஏபிஐ டோக்கனை மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு கொடுக்க போகிறாங்களாம். ஸோ அப்படி கொடுக்கறதுனால ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தவிர கஸ்டமைஸ்ட் ரோம் யூஸ் பண்ணுற கம்பெனி ஃபோன்ஸ்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஐ, ஆக்சஸ், ஓப்போ, விவோ, ஹானர் ஃபோன்ஸ்லலாம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கியூ வரும்போது டிஃப்ரெண்ட்டான ஸ்மார்ட் ரீப்ளே நோட்டிஃபிகேஷன் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆண்ட்ராய்டு கியூ வெர்ஷன் எல்லாருக்குமே பிடிச்ச வெர்ஷனாக இருக்குங்கிறதுல டவுட்டே இல்லை. இந்த ஃபியூச்சர்ஸ் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்த ஸ்க்ரோலிங் ஸ்க்ரீன் ஃபியூச்சரை உங்கள் ஃபோனில் இப்போவே யூஸ் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி புதிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.